ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஹேரை திக் அண்ட் லாங்காக எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின் ஹேர்னால ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் சீக்கிரமாக சிக்காயிடும் நம்ம தலை வர ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக கட்டாய் கட்டாய் ஒரு சிலருக்கு வேரோடவே வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்துக்கிட்ட நல்லா அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஹேர் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி அது என்ன ப்ராப்ளம் எதனால வருது நம்ம அதுக்கு என்ன பண்ணா ரெக்கவர் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பாதி ப்ராப்ளம் நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் உங்க ஹேருக்கு கரெக்டான ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கா ஸ்ட்ரென்தனா இருக்கா திக் ஹேரா இருக்கா சோ ட்ரான்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லையா அந்த பேஸ் நம்ம ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா அது ஸ்ட்ராங்கா இருக்கா இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கணும் ட்ரை ஹேரா ஆயிலி ஹேரா எந்த மாதிரி ஹேர் டைப் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம எந்த இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பேக் போட்டா நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க முடியும் உங்களோட ஹேர் டைப் என்ன என்ன ப்ராப்ளம் எதனால ஹேர் ஃபால் ஆகுது வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ நான் மெயினா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது தின் ஹேர் இருக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் அதாவது தின் ஹேர் எப்படி விழுந்துடும் நிறைய ஹேர் ஃபால் ஆகும் அதாவது கட்டாய் கட்டாய் விழுகும் அந்த முடியில ஒரு ஸ்ட்ரென்தே இருக்காது டக்கு டக்குன்னு கட்டாய் விழுகும் இல்ல நீங்க ஒரு முடியை எடுத்து இப்படி இழுத்து பார்த்தா கையிலேயே இழுத்து பார்த்தா டக்குன்னு கட் ஆகும் திக்காகவும் இருக்காது பாக்குறக்கு ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஹேர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாவே ரொம்ப ஒல்லியா இருக்கும் திக்கா இருக்காது ஸோ இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் இங்க சொல்யூஷன் கொடுக்குறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி நான் பேக் போடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி செகண்ட் இன்க்ரிடியன்ட் பொன்னாங்கண்ணி கீரை தேர்ட் இன்க்ரீடியன் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி கீரை எடுத்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்த பிறகு ஃபைவ் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ கேஸ்டர் ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் ஆயில் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் ஸ்கேல் பை ஸ்கேல்பா அதாவது ஒவ்வொரு ஸ்கேல்பா எடுத்துட்டு கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணும் ஒரு இடம் பாக்கி விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அண்ட் ஹேருக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஹேர் பேக்கை ஒன் ஹவர் கூட விடலாம் பட் உங்கள் பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கூல் பாடி இதை அப்ளை பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்து கூலாகி எனக்கு கோல்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் வாஷ் பண்ணிவிடுங்க இல்லை இந்த ஹீட் பாடி தான் இந்த தாங்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஒன் ஹவர் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுங்க மைல்டு ஷாம்பு இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஷாம்புவே வந்துகிட்ட வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண பிறகு தயவு செஞ்சு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணாதீங்க பிகாஸ் நம்ம கேஸ்ட்ரோ ஆயில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம் மறுபடியும் வந்துக்கிட்டு நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ண வேணாம் ஸோ நீங்க கண்டிஷ்னர் அப்ளை பண்ணாதீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க சோ ட்ரை பண்ண பிறகு உங்களோட ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு அந்த க்ரீன் பீசஸ் இருக்கும் அதாவது வந்துக்கிட்டு இந்த இலை எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா அரைச்சு போட்ட பிறகு இதோட சின்ன சின்ன கண்டன் அரைச்சது நல்லா வாஷ் ஆயிருக்காது எப்படி இருந்தாலும் நீங்க எவ்வளவு நேரம் வாஷ் பண்ணாலுமே சின்ன சின்னதா இருக்கும் அது வந்து நீங்க தலை சீவும் போது உங்களோட சீப்ல அந்த சின்ன சின்னதா கிரீன் கலர்ல வரும் அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் பிகாஸ் இந்த பேக் போட்ட பிறகு என்ன இப்படி வருதுன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நீங்க எவ்வளவு நேரம் ஹேர் வாஷ் பண்ணாலும் அது இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்க வந்து சீப்பு வச்சு சீவும் போது அது போயிடும் ஸோ ஹேரை நல்லா ட்ரை பண்ணிட்டு நீங்க சீப்பு வச்சு சீவலாம் ஸோ இந்த பேக்கை வந்துகிட்டு நீங்க வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தின் ஹேரா இருக்கிற இருக்கிற பட்சத்தில் ரொம்ப தின் ஹேராக இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த பேக்கை ஒன் வீக் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வித் இன் த்ரீ மந்த்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் நல்லா திக்கா நல்லா லாங்கா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும் சோ நமக்கே நல்லா தெரியும் கேஸ்டர் ஆயில் அண்ட் கரிசலாங்கண்ணி கீரையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு கரிசலாங்கண்ணி வச்சு நிறைய ஹேர் ஆயில் எல்லாமே இப்ப லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் பொன்னாங்கண்ணி கீரை வந்து அப்படின்னா மெயினா வந்து நம்ம ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக தான் இதை அரைச்சு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த அரைச்ச பிறகு அந்த பேஸ்ட் வந்து நல்லா பச மாதிரி இருக்கும் ஒரு கம் மாதிரி இருக்கும் சோ இது வந்து அதனாலதான் நான் விளக்கண்ணியை ரொம்ப நேரம் நீங்க வந்து கலக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் சோ அதை நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு ஆலோவேரா மாதிரி இருக்கும் சோ வாஷ் பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷைன் ஃபீல் கொடுத்துருக்கும் நல்ல ஷைனா இருக்கும் சோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை எங்க அவைலபிள்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில இதோட பவுடர் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையோட பவுடர் கிடைக்கும் இது வந்து அப்படின்னா இந்த இலைக்கு நடுவுல சின்ன சின்ன முள் எல்லாமே இருக்கும் ஒயிட் கலர்ல சின்ன சின்ன முள் நிறைய முள் இருக்கும் சோ அந்த முள் எல்லாமே நீங்கள் எடுக்க தேவையில்லை இலை மட்டும் நீங்க பறிச்சு யூஸ் பண்ணா போதும் இல்ல நீங்க நாட்டு மருந்து கடையில பவுடரா நீங்க வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே சோ மெயினாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஹேர்ல இருக்க டேமேஜை ரிப்பேர் பண்ணி ஹேர் க்ரோ பண்ணிர் ஆகாம பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் சீக்கிரமாக கிரே ஆகுது இல்லையா அந்த இது ஈஸியா ரெக்கவர் பண்ணும் அடுத்தது கேஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை நல்லா க்ரோத் பண்ண வச்சு நல்லா ஷைன் பண்ணும் நேச்சுரலாக ஷைன் பண்ணும் அண்ட் டீப் கண்டிஷனிங் பண்ணும் ஸோ நமக்கு அந்த அளவுக்கு சிக்கு வராது அது மட்டும் இல்லாமல் இதுல விட்டமின் இ இருக்கிறதுனால ஹேரை வந்துகிட்டு சீக்கிரமாக வளர வைக்குது பிளஸ் வந்து நல்லா ஷைன் பண்றதுனால உங்களுக்கு சிக்கும் அதிகமாக விழாம இருக்கும் ஸோ ஹேர் க்ரோத்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ராயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் ஹேர் க்ரோத்துக்கு அடுத்த இன்கிரீடியன்ட் கரிசலாங்கண்ணி இலை இது கிராமத்தில் இருக்க நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க சோ உங்களுக்கு நீங்க சிட்டியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடையில் கரிசிலாங்கண்ணி பவுடர் கிடைக்கும் சோ இது வந்துகிட்ட ஜென்ரலாகவே வந்து நீங்க இந்த இலை அதாவது இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலையை பிச்சு நீங்க வந்து அதில் சார் எடுக்கும் கொஞ்சம் வந்து பிளாகிஷ் கலர்ல உங்களுக்கு அந்த சார் கிடைக்கும் கொஞ்சம் கிரீன் அண்ட் பிளாக் கலந்த கலர்ல உங்களுக்கு சார் கிடைக்கும் சோ இது ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் டைல் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இது ஆரி பவுடர் இதெல்லாமே வந்துகிட்ட ஹேர் டைல் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் ஸோ இதை ஹேர்ல அதாவது ஹேர் வந்து கிரேவா இருக்க பட்சத்தில் இது வந்து நல்லா பிளாக் அண்ட் பண்ணும் ஸோ ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்துகிட்ட ஹேர் ஃபால கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்துகிட்ட இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய பேர்த்துக்கு தலையில வந்துகிட்ட இந்த மேல் நெத்தி அதிகமாக போயிருக்கும் அந்த இடத்துல இருக்க முடி அதிகமாக போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்துகிட்டு இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தின் ஹேரா இருக்கும் போது இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா த்ரீ மந்த்ஸ்ல உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு திக் ஹேர் ஆகி நல்ல க்ரோத்தும் கொடுக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஷைனாகவும் இருக்கும் உங்களுக்கு வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஹேர் திக் ஆகும் போதே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்க உங்க வீட்டில் ஆல்ரெடி இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு தின் ஹேர் ப்ராப்ளம் இருக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி இந்த மாஸ்க்கு ட்ரை பண்ண சொல்லுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வித் இன் த்ரீ மந்த்ஸ்ல உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் சோ அது மட்டும் இல்லாம என்னோட சேனல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல அந்த ப்ராப்ளம் நான் ரெக்கவர் பண்ணி எனக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்னோட சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் அலாட்